எல்லாரும் இந்த கிரி படம் பார்த்தீங்களான்னு தெரியாது. அதில் வந்து அர்ஜுன் சார் சொல்லுவாங்க அந்த வந்து படத்தில் வடிவேல்கிட்ட, நான் ஒரு பொண்ணை வந்து பட்டை பொண்ணை என்கிட்ட என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் வேணும் அப்படிவேன், அப்போ பதிலாக ரொம்ப வீரனாக இருக்கணும் அப்படிவாரு. நெக்ஸ்ட்டு அப்படியாது வீரனாக இருக்கணும், அதான் நெக்ஸ்ட்டு சொல்லிட்டுறப்பா, நெக்ஸ்ட்டு சொல்லு நீ அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி நம்ம வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு குவாலிட்டிஸாக வேணும். ஸோ நான் நிறைய ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன், சொல்லியிருக்கேன், அதெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா. இப்போ பிரச்சனை தான் பிஸ்னஸ், இதெல்லாம் பாருங்கள் எனக்கு இது எல்லாம் இருந்தால் தான் நம்ம பிஸ்னஸ் வரணும். அது இல்லை பிஸ்னஸ் வந்து இந்த குவாலிட்டி இருக்கா நெக்ஸ்ட்டு, இந்த குவாலிட்டிஸ் நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. இது கிடையாது பிஸ்னஸில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா ரிஸ்க் எடுக்கிற ஒரு திறன் இருக்கணும். ரிஸ்க்கு ரிஸ்க்னா ரஸ்க்கு சாட்ட மாதிரி இப்போ அந்த டைலாக் அது இதெல்லாம் அந்த மாதிரி. நீங்கள் கிரிக்கெட் விளையாடும் போது பார்த்துருக்கீங்க, சாரி கிரிக்கெட் இல்லை ஃபுட்பால் பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஃபுட்பால், கிரிக்கெட் கூட அப்படி சொல்லலாம் பட் ஃபுட்பால் தான் ரொம்ப பயங்கரமாக. ஃபுட்பாலில் ரெண்டு விதமாக விளையாடுவாங்க, ஒன்று அக்ரெசிவ் விளையாடுவாங்க, இன்னும் டிஃபென்சிவ் விளையாடுவாங்க. டிஃபென்சிவ் அப்படின்னா அவங்க வெறும் வர பாலை தடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க, கோல் விட்டுறக்கூடாதுங்கிறது விளையாடுவாங்க. இன்னொரு கோஸ்ட் எப்படி விளையாடுனா ஏறி கோலை போடுறத விளையாடும். இதில் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிங்க, இறங்கி அடிக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க. இந்த கோல் போயிடக்கூடாது தடுக்கிறவங்க வந்துட்டு கொஞ்சம் மரண தடுனா முடிஞ்சு போச்சுக்காது, மைனஸில் போயிடும். ஏன்னா ப்ளஸுக்கு தான் வாய்ப்பே கிடையாது. நம்ம வந்து அப்படியே பேலன்ஸாக அப்படியே சேஃப் 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 பண்ணிட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கோம், கதை அங்கே சிக்கலாயிரும். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பயங்கர ரிஸ்க் எடுக்கு ஒரு ஆளாக இருக்கணும், இறங்கி அடிக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று. அடுத்தல ஒன்று பார்க்கணும் அப்படின்னா சில பிரச்சனைகள் வரும்போது என்ன சொல்லுவாங்க, எப்பவுமே நம்ம வந்து மழை காலத்துக்கு செமை கேட்கணும், மழை காலத்துக்கு செமை கேட்கணும் அப்படின்னு இருக்கிறது. மழை காலத்துக்கு சேமிச்சு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பணம் சேர்த்து வைக்கணும், பணம் சேர்த்து வைக்கணும், நாளைக்கு நமக்கு ஒரு அவசரமாக உதவும், நாளைக்கு ஒரு பிரச்சனை உதவும், கண்டிப்பாக பணம் சேர்த்து வைக்கணும், நாளைக்கு ஒரு பிரச்சனை உதவும், அந்த இது கிடையாது. ஆனால் சேமித்து வைக்கிற பணத்தில் ரிஸ்க் எடுக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும், அப்போ தான் பணம் இன்க்ரீஸ் ஆகும். பிஸ்னஸ்க்கு வந்து நம்ம பண்ணணும் இந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் என்ன பண்ணலான்னு அதனப்புறம் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். இந்த விளையாடுற கேம் புரியுது உங்களுக்கு, மழை நேரத்தில் சேமித்து சேமித்து வைக்கிறது எப்போ என்னானாலும் சரி மாதம் கிடைச்சல பைசா கொடுத்துருவாங்கப்பா, வேலைக்கு போனால் நமக்கு சம்பளம் கிடைக்கும். இது வந்து டிஃபென்சிவ் கோல் விளையாடுறது. டிஃபென்சிவ் கோல்னா கோல் எங்கேயும் ஓட்ட விழுந்துடக்கூடாதுப்பா, கோல் போயிடக்கூடாதுன்னு தடுக்கிறது. மாதம் மாதம் கரெக்டாக சம்பளம் வந்துடணும், சோறு போடுவாங்க, நம்ம எல்லாம் பண்ணது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு அதுக்கு விளையாடுறது. பிஸ்னஸில் எப்படி விளையாடுமா, இறங்கி அடிக்கிறது. இந்த மாதம் நமக்கு 30,000 தான் வரணும் அப்படின்னா 60,000, 1,00,000 அப்படி அடிக்கிறது, இறங்கி அடிக்கிறது. வர்றது ஏதோ அது ஒரு பக்கம், பட் இறங்கி அடிக்கிறது அந்த மாதிரி அடிக்கும்போது திடீர்னு பார்த்தா உங்களுக்கு 1,00,000 வராமல் வந்துடும். சரி இப்போ திடீர்னு அடிக்கும் 5,00,000 பிஸ்னஸ் 5,00,000 பண்ணணும்னா திடீர்னு பார்த்தா அதனால 5,00,000 வரும். எப்போ இறங்கி அடித்தா இந்த கோலு விட்டுறக்கூடாதுன்னு பிடிச்சி பிடிச்சி விளாண்டிங்கன்னா அடுத்த அளவுக்கு கோலே போட முடியாது, வெறும் தடுக்கிக்கிட்டே இருக்க முடியும். எவனும் கோல் போடாமல் இருக்க முடியுமா, ஓட்டவளாமல் இருக்க முடியுமா, அப்போ எங்கேயாவது பிடுங்கிட்டு போயிடும். ஹாஸ்பிட்டலில் செலவு, அந்த செலவு, பொண்டாட்டிக்கு அது வேணும், ஊரில் இது வாங்கணும், வீடு வாங்கணும், அதை வாங்கணும், அம்மா அப்பா செலவு, இது எங்கேயாவது பிடுங்கிட்டு போவோம். ஐயோ கோல் போட்டானே, கோல் போட்டு திரும்ப அந்த கோல் அடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இப்படி தான் வாழ்க்கை வரும். ஸோ நீங்கள் மழை காலத்தில் சேமித்து வச்சு வெயில் காலத்தில் சாப்பிட்றவளாக இருக்கீங்களா, அல்லது வெயில் காலம் தானே இறங்கி போய் துணிஞ்சு எங்கெங்கே எதை அடிக்கணும் ஜெயிக்கணும் இன்னும் பணம் சம்பாதிக்கணும் அப்படி இறங்குற ஆளாக இருக்கீங்களா, கோலே போடாமல் விளையாடணும் அப்படின்னு நினைக்கிற ஆளாக இருக்கீங்களா, அல்லது இறங்கி அடித்து விளையாடணும்னு நினைக்கிற ஆளாக இருக்கீங்களா, நீங்கள் தான் முடிவு பண்ணணும்.